பாக்கி, அதாவது வந்து 400 இடங்கள் கனவு, நீங்க எப்படி பார்க்கறீங்க பாஜகவிற்கு சாத்தியமா? அது காங்கிரஸ் வெற்றி பெற்றுவிட்டால் ராகுல் காந்தி இப்படி செய்வார் அப்படி செய்வார் அப்படின்னு பாஜக சொல்கிறதே வச்சுக்கிட்டு காங்கிரஸ் வந்துருப்போகுது, அதை பாஜகவே என்டாஸ் பண்ணிடுச்சு அப்படின்னு எல்லாம் சொல்கிறாங்க இல்லையா. அதே மாதிரி இவங்க 400 பிஜேபி தேசிய ஜனநாயக கூட்டணி, அது கேர்ஃபுல்லாக தான் யூஸ் பண்ணுறாங்க, பாஜக கூட்டணி தான் சொல்கிறாங்க. தேசிய ஜனநாயக கூட்டணி தான் அமித்ஷாவுடைய இன்டர்வியூவில் இருக்குது. அந்த அது பிஜேபின்னு சொல்கிறாங்க, சரி சொல்லிட்டு போட்டோம். அது 400 இடங்களை பெற்று விடுமா, அதை பேசுகிறீங்களா அதை பேசுகிறீங்களான்னு திரும்ப சொல்வதன் மூலம் 400 இடங்கள் பற்றி பாஜக மறந்தால் கூட இவங்க மறக்க மாட்டாங்க, 400 இடங்கள் அவங்களுக்கு கிடச்சிடுமோ என்கிற உளவியல் தாக்கத்துக்கு அவர்களே ஆகிவிட்டார்களோ என்ற கேள்வி வரும். அது அவங்க சொல்லலையே, அது ஒரு பேட்டியில் சொல்லப்பட்டது தான் நீங்கள் பேசும் பொருளாக இருக்குது. அவங்க 400 இடங்கள்னு எங்கே சொல்கிறாங்க யார்? இல்லை இல்லை, அதை அந்த 400 இடங்களை திரும்ப திரும்ப ஏன் பேசுறதே இல்லை? ஏன் பேசலாம்? ஒரு தடவை பேசுவாங்க, ரெண்டு தடவை பேசுவாங்க, பல விஷயங்கள் பேசணும் இல்லையா இருக்கிற தேர்தல் நடக்கிற நாட்களில். ஆக எல்லா விஷயத்தையும் டச் பண்ணும்போது இன்றைக்கி ஒன்று பேசுறது, நாளைக்கு இன்னொரு விஷயம் பேசுவாங்க, அதுக்கு அடுத்த நாள் இன்னொரு விஷயம் பேசுவாங்க, அது ஒன்று. நீங்கள் ஒரு கேள்வி கேட்டீங்க, இந்த அமித்ஷாவுடைய நேர்காணலில் தென் மாநிலங்களுக்கு என்ன செய்தீர்கள் அப்படின்னு கேள்வி, அதை விட்டுட்டு தென் மாநிலங்கள் அரிய இடங்களை பெறுவோம் அப்படின்னு சொல்கிறாரு, டைவெர்ட் பண்ணுற மாதிரி நீ அந்த துணி இருந்து சொன்ன, நான் தவறாக இருந்தால் அதை திருத்திக்கிறேன். அதாவது அது ஒன்று கேட்டால் இன்னொன்று பதில் சொல்கிறாரு, இல்லை சரியாக தான் பதில் சொல்லியிருக்காரு. எப்படிப்பா எக்ஸாம் எழுதுனுச்சிங்க அப்படின்னு நீங்கள் என்ன கேட்டிங்களா? நான் ஒரு ஸ்டூடெண்ட் இருந்தேன், கணக்கில் வந்து 98 வரும், சயின்ஸில் வந்து 95 வரும் அப்படின்னா நான் கேட்டது கேள்வி எப்படி எழுதுனான்ட்டு, அதுக்கு பதில் சொல்லு அப்படின்னு சொல்லுவீங்களா? இதை சொன்னாலே நல்லா எழுதியிருக்கேன் தான் அர்த்தம். தென் மாநிலங்கள் இவ்வளோ இடங்கள் கிடைக்கும், இவ்வளவு சீட்டு கிடைக்கும் அப்படினாலே தென் மாநிலத்துக்கு நிறைய ஒரு பத்திரிக்கையில் வந்த கேள்வியாக இருந்தாலும் கூட அந்த கேள்வியை முழுமையாக சொன்னேன். ஹிந்தி, ஹிந்து, ஹிந்துஸ்தான், அங்கேருந்து தான் அந்த கேள்வியை தொடங்குது. நீங்கள் அப்படியான ஒரு அஜெண்டாவையே 10 வருஷம் செட் பண்ணியிருக்கீங்களே, தென் மாநிலங்களை பற்றி கவலைப்படலாம்னா அதுக்கு போய் அவர் இந்த ஆன்சரை சொல்கிறாருங்கிறது தான் என்னுடைய கேள்வி. இல்லை, நான் சொல்கிறது அப்படி சொன்னார்னா தென் மாநிலத்துக்கு நிறைய பண்ணியிருக்கேங்கிற நம்பிக்கையில் தன்னம்பிக்கையில் அவர் சொல்கிறார். இன்னொரு விஷயம், இன்றைக்கி சில நாளேடுகளில் வந்த கேள்வி தான், தம்பி அருள் அன்பரசு ஒன்று சொன்னார், எங்கள் சிஷ்ய பிள்ளை விடுற அமைத்தில அப்படின்னு ஸ்மிருதி இரானி எதிர்த்து அப்படிங்கிறார். ரொம்ப சந்தோஷம், ரெண்டு ஒரு நீங்கள் கேட்ட ரெண்டு கேள்விக்கு ஒரு பதில், அதாவது பேச்சு சுதந்திரம் எங்களுக்கு நிறைய உண்டு அப்படிங்கிறார் தம்பி அருள். இந்த ரெண்டு கேள்விக்கும் சேர்த்து ஒரே பதில். இப்போ ராகுல் காந்திக்கு எதிராக விவாதம் நடத்தணும் அப்படின்னு சில பேர்லாம் யோசனை சொல்லியிருக்காங்க, ஒரு மூத்த பத்திரிகையாளர் அப்புறம் சில நீதிபதிகள்லாம் சொல்லியிருக்காங்க, அது அமெரிக்கா மாதிரி ஆகணும்ட்டு. அமெரிக்காவில் அதிபர் ஆட்சி இங்கே கிடையாது, ராகுல் காந்திக்கு எதிராக இல்லை, ராகுல் தரப்பு மோடி தரப்பு ரெண்டு தரப்பு அந்த பொது விவாதத்தை மக்கள் அந்த தொடர் அப்படி மாற்றி சொல்லிட்டா, அதாவது ராகுல் காந்தியும் இது ஏதோ ராகுல் காந்தி தான் பிரதமர் வேட்பாளராக அறிவிச்சிட்டாங்களான்னு தெரியல நமக்கு, இருந்தாலும் சொல்கிறாங்க. சரி, அதே லாஜிக்காகவே எடுத்துக்கிட்டோம். அதுக்கு பிஜேபியில் ஜேபி நட்டாவும் இல்லை, அமித்ஷா இல்லை, நரேந்திர மோடி பேசலை, டியூ ஒரு தில்லி பல்கலைக்கழகத்தினுடைய பேராசிரியர் வைபவ் அபினவ் பிரகாஷுங்கிற அனுப்புகிறாங்க. அதாவது நரேந்திர மோடி என்ன நினைக்கிறாரோ அதை ஒரு பேராசிரியரே பேச சொல்லக்கூடிய அந்தளவுக்கு பேச்சு சுதந்திரத்தை பாஜக கொடுத்துங்கிறத மறைமுகம். இந்த ஒரு கேள்விக்கு ரெண்டு பதில் இல்லையா சார்? அந்த பேராசிரியரா சார் நாளைக்கு ஆட்சி செய்ய போகிறார்? இல்லை, யார் இப்போ இங்கே கூட ரெப்ரசன்டேட்டிவ் நாங்களே சொல்கிறாங்க, இல்லைங்க அது வேற இது வேற. அந்த ஒரு கேள்வி ரெண்டு, எல்லாருக்கும் பேச்சு சுதந்திரம் உண்டுங்கிறது ஆன்சர் ஆயிடுச்சா? ரெண்டாவது அவர் சொல்கிற ராகுல் காந்திக்கு எதிராக போட்டியிட சாரி ராகுல் காந்தியோடு விவாதிக்க தயாரில்லைன்னு சொல்லி வந்தாங்களே, அதுக்கும் விடை கிடைச்சாச்சு. ஸோ ரெண்டு கேள்விக்கும் விடை கிடைச்சாச்சு. அப்புறம் வயநாட்டில் வந்து, அதாவது எங்கள் சிஷ்யனை வந்து அமேதியில் ராகுல் காந்தி தன்னோட சிஷ்யனை அனுப்பிச்சு ஸ்மிருதியை வந்து வெற்றி பெறப்பார், ரொம்ப சந்தோஷம். ஏன் வயநாட்டு கூட அப்படி அனுப்பலாமே, வயநாட்டில் உங்களை உங்கள் ராகுல் காந்தி எதிர்த்து போட்டியிடுவது யார்? சிபிஎஸ் சேர்ந்த உங்கள். அதற்கு அமித்ஷாவே ஒரு பதிலை சொல்லிட்டு தான் அவர் சொல்கிறார். இந்த ஏன் வந்து வயநாட்டில் வந்து போலிங் முடிஞ்சதுக்கப்புறம் ரேபரேலி அனௌன்ஸ் பண்ணுற காரணத்தை சொன்னாலும் கூட முதல் வார்த்தையில் இந்தியாவில் சட்ட ரீதியாக அவர் எங்கு வேணாலும் போட்டியிடலாம், அது அவருடைய ப்ரொக்ராகேட்டிவ் அப்படின்லாம் சொல்லிட்டு தான் அவர் இதுக்கே வர்றார். அப்போ அது அண்டர்ஸ்டுட் தானே? நான் மார்க் பண்ணியிருக்கேன், அந்த கட்டம் கொட்டியிருக்கேன், அதில் மாற்று கருத்து இல்லை. நான் எது இது வந்து லாஜிக்காக ஒரு ஒரு வாதத்துக்காக அவங்க வாதம் சொன்னாங்கன்னா நானும் வாதம் சொல்கிறேன். அமித் ஸ்மிருதி இரானிக்கு எதிராக போட்டியிடவில்லை ராகுல் காந்தி அப்படின்னா அதை பாஜக தரப்பினர் சொல்கிறாங்கன்னா அதுக்கு கவுண்டர் பண்ணுற மாதிரி தம்பி சொல்கிறாரு, அது எங் நான் 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 போக வேண்டியதில்லை, சிஷ்யம் போய் உங்களை ஜெயிச்சிடும் அப்படின்ற மாதிரி. சரி, நல்லதாக இருக்குது.
உங்கள் எதிர்கட்சியை சேர்ந்த ஸ்மிருதி இரானியை தோற்கடிக்கிறது உங்கள் சாதாரண சிஷ்யன் அனுப்புகிறீங்க. வயநாட்டில் அப்படி அனுப்பாமல் அப்படி ஒரு ஆளை அனுப்பிச்சு ராகுல் காந்தி போட்டியிடாமல் இருந்தால் நட்பு உரசல் கூட்டணியில் இந்த முரண்பாடுகள் தவிர்த்திருக்கலாம் இல்லையா? பினராயி விஜயன் ராகுல காந்தி விமர்சிக்கிறார், அனி ராஜோ ராகுல் காந்தி விமர்சிக்கிறார், சிபிஐ சிபிஎம் எல்லாருமே யார் இந்தியா கூட்டணியில் இருக்கிறவங்க உங்கள் ஆட்களே உங்கள் கூட்டணியில் இருப்பவர்களே உங்களை விமர்சிக்கிற நிலைமைக்கு ஏன் கொண்டு வந்தீர்கள் அப்படிங்கிறது என்னோடய பார்வை. ரெண்டாவது ஒரு அடுத்தது தெலுங்கானோட முதலமைச்சர் ரேவந்த் சொல்கிறாரு 400 இடங்களை பெறணும்னா பேசாமல் பாக்கிஸ்தான் பங்களாதேஷெலாம் போட்டியிடும் அப்படின்ட்டு. அப்படியே மாதிரி காங்கிரஸ் கட்சி கூட பிற மாநிலங்கள் போட்டியிடணும் இடலாம் இல்லையா, போட்டி போட்டு 400 இடங்களை கைப்பற்றலாம். ஒரு பாயிண்ட்டு. ரெண்டாவது அப்படி ரேவந்த் சொல்கிறதே சரின்னு வச்சுங்களேன், அப்போது பாஜகவுக்கு பாஜக ஆட்சிக்கு பாகிஸ்தான் பங்களாதேஷில் நட்பு அவங்க மதிக்கிறாங்க அப்படின்னு எடுத்துக்கலாம். இவர் சொல்கிறது நகைச்சுவையாக சொன்னால் கூட. ஆக 400 இடங்கள் போட்டியிடுதான் தேஜா கூட்டணி வெற்றி கொடுத்து தன்னோட நம்பிக்கையை சொல்லுங்க வெளிப்படுத்துகிறார். 380 வந்துனா அது என்ன பெரிய குற்றமாயிடுமாண்ணா? நாளைக்கு 385 வருதுன்னு வச்சுங்களேன், வெற்றி பெற்றால் எப்படியும் பாரத. அதையா ஏன் நீங்கள் 400 இடங்கள்னு சொல்கிறீங்கன்னு கேள்வி எழுப்பினாதான் நீங்கள் அது வந்து குற்றமாக குற்றம் இல்லையா, 400 இடங்களுக்கு சாத்தியம் இருக்கா இல்லையா அதற்கு வந்து இப்போ ஆர்கே சார் ஒரு கால்குலேஷன் சொன்னார்ல, கடந்த 2 தேர்தலில் எதிர்கட்சிகள் நீங்கள் சொல்கிற எல்லா பிரச்சனைகளும் இருக்கத்தான் செய்யுது. உத்தரப்பிரதேசத்தில் கடந்த முறை சமாஜ்வாதியும் காங்கிரஸும் பிரிந்திருந்தார்கள், டெல்லியில் ஆம் ஆத்மியும் காங்கிரஸும் ஒன்றா சேருவாங்கன்னு நினச்சோமா, ஒன்றா சேர்ந்து நிற்கிறாங்க. மகாராஷ்டிராவில் ஏற்கனவே ஒரு ஃப்ராக்ஷன், அந்த ஃப்ராக்ஷனில் ஒரு ஃப்ராக்ஷன் இப்போ வந்து என்சிபியோட ஃப்ராக்ஷன், உத்தவ் தாக்கரே ஃப்ராக்ஷன், இவங்க காங்கிரஸ் ஒன்றாக நிற்கிறார்கள். இந்த மாதிரி ஒரு இந்த அரித்மெட்டிக் கால்குலேஷன் போன தடவை இல்லை இல்லையா, அப்போ இந்த தடவை இப்படியான ஒரு டிஃப்ரெண்ட் அரித்மெட்டிக் கால்குலேஷனில் எப்படி 400 சீட்டுங்கிறது விவாதத்துக்குரிய பொருள் தானே? அதே தான் நான் கேட்குறேன். கேரளாவில் ஏன் சிபிஐயும் போட்டியிடுது, சிபிஎம்மும் போட்டியிடுது, பிஜேபியும் போட்டியிடுது, காங்கிரஸும் போட்டியிடுதுன்னா அந்த அதுவும் கேள்வி எழுப்புதில்ல, ஏன் இது இவ்வளோ அண்டர்ஸ்டாண்டிங் இல்லாத நிலைமை, நீங்கள் உங்கள் கூட்டணி தானே அப்படின்னு கேட்குவதற்கான இது உண்டு இல்லை. அப்புறம் பாலிசி மேட்டர்ஸ் எல்லாம் அறிவிக்கிறார் அப்படின்ட்டு தம்பி அருள் சொல்கிறாரு. பாலிசி மேட்டரில் தேர்தல் அறிக்கையில் இருக்கிறத சொல்கிறாங்க, வாக்குறுதிகள் சொல்கிறாங்க, வாக்குறுதிகள் தேர்தல் சமயத்தில் சொல்லுது உண்டு இயல்பு தானே, அது அது பாலிசி மேட்டரில் ஒருவேளை அது பாலிசி மேட்டராக இவ்வளோ கூடி தரோம் அதுதான் அனௌன்ஸ் பண்ணக்கூடாது எலெக்ஷன், அது அப்படி அப்படி எதுவும் அனௌன்ஸ் பண்ணலை, அதெல்லாம் வாக்குறுதிகள் தான். அப்படி சொன்ன வாக்குறுதிகள் தான் நீங்கள் இல்லை, அது ஏற்கனவே பேசப்பொருளான்ச்சுல்ல, அதாவது தமிழ்நாட்டுக்கும் அது அவங்க வந்து எஸ்டிஆர்எஃப் ஃபண்டை ரிலீஸ் பண்ணப்போ இங்கே ஒரு கேள்வி எழுப்பப்பட்டுச்சு இல்லையா, ஏன் வந்து தமிழ்நாட்டில் ஒன்றும் இல்லை ஆனால் எலெக்ஷன் முடிஞ்சு அடுத்த ஃபேஸ் எலெக்ஷனுக்காக இதை அனௌன்ஸ் பண்ணுறீங்களா கர்நாடகாவுக்குன்னு ஒரு கேள்வி எழுப்பப்பட்டுச்சு இல்லையா, அது இயல்பாக வரக்கூடிய கேள்வி தானே? அதுதான் நீங்கள் இயல்பாக இப்போ சொல்லுகிற வாக்குறுதிகளை இயல்பாக தான் எடுத்துக்க முடியுமே தவிர அதை ஒரு பெரிய புகாரை சொல்ல வேண்டிய அவசியம் இல்லைங்கிறது என்னோட பார்வை. எல்லாத்தோட முக்கிய மிக 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 உங்களுக்கு லெவல் பிளேயிங் ஃபீல்டு அதை தானே தொடர்ந்து இங்கே முன்வைக்கிறாங்க. ஆளும் கட்சிங்கிற ஒன்று இருக்கிறது, அந்த பலம் இருக்குது, நீங்கள் எப்போ வேணாலும் நினச்சா இந்த மாதிரியான அனௌன்ஸ்மெண்ட்ஸையோ ஃபண்டையோ ரிலீஸ் பண்ணலாம்னா அப்போ இங்கே எங்கே லெவல் பிளேயிங் ஃபீல்டு இருக்குன்னு ஒரு கேள்வியை தொடர்ந்து எடுக்கிறாங்கல்ல, மறுபடியும் ஆட்சிக்கு பண்ணால் இதெல்லாம் செய்வோங்கிற அந்த துணி தான் இருக்கே தவிர உடனே அதோட பாலிசி மேட்டராக இருக்காது. இப்போ ஒன்றும் வரது பிரதமர் நரேந்திர மோடி ஒரு பைசா கூட செய்ய முடியாது, அது ஒரு பக்கம். காங்கிரஸ் கட்சியை பொறுத்தவரை எனக்கு மிகப்பெரிய வருத்தத்தை நான் பதிவு பண்ணிடுறேன். 2004 417 இடங்களை போட்டிட்டு 145 இடங்கள் பெற்றது, அப்புறம் புள்ளி விவரங்கள்லாம் நிறைய சொல்லணும், கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிது, போட்டி எடுக்கிற இடமே குறைஞ்சி போச்சு, 421 இது என்னன்னா 2014 464 இடங்கள் போட்டு 44 இடங்கள் வெற்றி பெற்ற காங்கிரஸ் 2019 அதை விட குறைவான இடங்களை போட்டி 421 இடங்களை போட்டி 52 இடங்களை வெற்றி பெற்ற போது நீங்கள் இல்லையா இந்த முறை அதை விட குறைவாக போட்டி எடுக்கிறவங்களும் இம்ப்ரூவ் பண்ணிட்டீங்களே சீட்டை, பர்சன்டேஜ் ஆஃப் பிளே இடங்களை அதிகரித்து கொண்டு வருகிற போது நீங்கள் ஏன் தயங்குகிறீர்கள், அப்போ காங்கிரஸ்க்கு தன் மீது நம்பிக்கை இல்லையோ என்கிற பார்வையை கூட்டணி கட்சிகளுக்கு அவங்க வாய்ப்பளிக்கிறாங்க இல்லையா, இந்தியா கூட்டணின்னு ஒரு பெரிய கூட்டணி வச்சிருக்காங்க, பிற இடங்கள்ல வாய்ப்பளிக்கிறாங்க இல்லையா, அது கூட காரணமாக இருக்கலாம் இல்லையா? அதான் அது அதாவது கூட்டணி கட்சிகளுக்கு நீங்கள் பணிந்து போய்விட்டீர்கள் அப்படின்னு அவங்க கேட்பாங்க, நான் கேட்க மாட்டேன். தேசிய ஜனநாயக கூட்டணியில இன்னும் பெரிய பெரிய இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இங்கேயே அதிமுகவும் பாஜகவும் இருந்தா இப்படிதான் சீட் ஷேரிங் நடந்திருக்குமா? பாஜக தனியா கூட்டணி அழைக்கும் போது எந்த கட்சிகளுக்கு இவங்களே லயன்ஸ் ஷேர் இடங்களை போட்டி எடுக்கிறார் தமிழ்நாட்டை பொறுத்தவரை பேசலாம். ஒரு தேசிய கட்சி அப்படி இருக்க வேண்டும் அறிவுரை சொல்றேன்.
இந்த ட்விட்டருக்கு அதான் எக்ஸ் தளத்துக்கு என்னோடய பதில், இருமுறை வெற்றி பெற்றதனுடைய நம்பிக்கையின் அடிப்படையில் இந்த பரப்புரை, அதாவது மொத்தம் 77% மதிப்பெண் நான் தர்றேன். எனக்கு ஒரு பார்வை உண்டு, பொதுவாகவே தேசிய கட்சிகள் கூட்டணி ஆட்சி என்கிற ஒரு சிஸ்டம் வந்து 1989 வந்துடுச்சு. விபிஎஸ்சிக்கு தலைமையிலான முதல் கூட்டணி ஆட்சி இந்தியாவில் வந்தது. ஆனால் அப்போ வந்து பாஜக முரண்பட்டதுனால அந்த ஆட்சிக்கு வந்து போச்சு, அதெல்லாம் விட்டுருவோம் நம்ம பழகிறது. என்ன அதுக்கு பிறகு வந்த கூட்டணி ஆட்சிகள், தேவகவுடா ஆட்சி, குஜராத் ஆட்சி மட்டும்தான் நிலை இல்லாமல் இருந்து, வாஜ்பாய் ஆட்சி, மன்மோகன் சிங் ஆட்சியெல்லாம் நீண்ட காலம் ஆட்சி புரிஞ்சு பர்ஃபார்ம் பண்ண முடிஞ்சது. என்ன காரணம் அப்படிங்கிற பார்வையை வைக்கிறேன். தேசிய கட்சிகளின் தலைமையில் மாநில கட்சிகள் அடங்கிய ஒரு கூட்டணி அரசு இருந்தால் டெவலப்மெண்ட்டு சாத்தியமானதுன்றதுக்கு மன்மோகன் சிங் யூபிஏனுடைய யூபிஏ ஒன்னும் வாஜ்பாய் ஆட்சியும் ஒரு பெஸ்ட்டு உதாரணங்களாக சொல்லலாம். நான் அந்த அடிப்படையில் காங்கிரஸ் கட்சி குறைவான இடங்களை போட்டியிடுவதற்கு பதிலாக இதே இந்தியா கூட்டணிக்கு தலைமை வகித்து நிறைய இடங்களில் போட்டியிட்டு பிஜேபி மாதிரி இந்த பக்கம் பிஜேபி மற்ற மாநில கட்சிகள் மற்ற சின்ன கட்சிகளாம் கொஞ்சம் குறைவான இடங்களை போட்டிட்டு அவங்க பர்ஃபார்ம் பண்ணலாம். இதே மாதிரி இந்த பக்கம் பர்ஃபார்ம் பண்ணலாம்.